சார்பு நமக்கு என்றும் சக்கரத்தான் தன் துழாய் தார் வாழ்வரை மார்பன் தான் முயங்கும் காரார்ந்தவான மறுமின் இமைக்கும் மண் தாமரை நெடுங்கண் தேனமரும் பூமேல் திரு பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி திருச்சானூரிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கல்யாண மகோத்சவம் திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பு. இன்றைய வர்ணனையாளர் காஞ்சி முத்து ராமமூர்த்தி. நாமெல்லாம் அன்னையினுடைய நம்முடைய தாயாருடைய திருவுருளை பெற்று உய்ய வேண்டும் என்கின்ற பெருநோக்கத்தோடு தாயார் இந்த திருக்கல்யாண வைபவத்தை தினந்தோறும் கண்டருளிக் கொண்டிருக்கின்றார். பாஞ்சராத்திர ஆகமப்படி நடத்தப்பெறுகின்ற இந்த திருக்கல்யாண வைபவத்திலே பல்வேறு நிகழ்வுகள் இங்கே நிகழ்த்தப்பெற இருக்கின்றன. புண்ணியாக வசனம், ரக்ஷா பூஜை, அக்னி பிரதிஷ்டை போன்ற வைபவங்களெல்லாம் இங்கே நிகழ்த்தப்பெற இருக்கின்றன. அவைகளை நாம் கண்ணுற்று தாயாருடைய திருவுருளை வேண்டி பெருமானிடம் சிபாரிசு, அதாவது தகவுரை வழங்குமாறு தாயாரை பிரார்த்திக்க இருக்கிறோம். தாயார் கருணையே வடிவானவள். அவள் தன்னுடைய பக்தர்கள் எந்த துயரம் படக்கூடாது என்று அவளுடைய துயரை மாற்றுவதையே தன்னுடைய செயலாக கொண்டிருப்பவள். அவள் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தன்னுடைய பக்தர்களும் எல்லா நலங்களும் பெற வேண்டும், இகபர சுகம் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட சுகங்களை பெற வேண்டும். அதாவது எட்டு வகை செல்வங்கள் என்று சொல்லுவார்கள், அரசு, மக்கள், சுற்றம், பொன், மணி, நெல், வாகனம், வேலையாட்கள். கோத்திரம், பேரு, நட்சத்திரம், ராசி, உங்க வீட்டில் அவங்களுடைய மனைவியாளுடைய பேரு, நட்சத்திரம், ராசி, குழந்தைகளுடைய நட்சத்திரம், பேரு, ராசியை மனசுல பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணோத்சவ தம்பதி ஆப்கா நாம் கோத்ரா நட்சத்திர அவர் ஆப்கா பத்னிகா நட்சத்திர ராசி और बच्चे का नक्षत्र राशि मन में प्रार्थना करने के लिए पद्मावती जी का प्रार्थना करें। परिपूर्ण कृपा कटाक्ष सिद्ध्यर्थं श्री पद्मावती सन्निधौ श्रीपाञ्चरात्र भगवच्छास्त्रोक्त विधानेन कल्याण महोत्सवं आचार्य मुखेन करिष्ये श्री पद्मावती प्रियतां।
பிரியதாம் பகவதி பத்மாவதி. மங்களவாத்தியம். திருக்கல்யாண வைபவத்திலே சங்கல்பத்தை தொடர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவங்கள் பல இங்கே நிகழ்த்தப்பட இருக்கின்றன. தாயார் எட்டு வகை செல்வங்களை நமக்கு தரக்கூடியவள். எட்டு வகை செல்வங்கள் என்று பார்க்கும்போது அரசு, மக்கள், சுற்றம், பொன், மணி, நெல், வாகனம், வேலையாட்கள் முதலிய நம்முடைய இகபர, அதாவது இந்த உலகத்திற்கு தேவையான செல்வங்கள் அத்தனையும் தந்து நம்மை காப்பவள் நம்முடைய தாய். அவ்வாறே எட்டு வகை சுகங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது பெண், ஆடை, அணிகலன், உணவு, தாம்பூலம், பரிமளம், இசை, மலர்மஞ்சம் என்கின்ற எட்டு வகை சுகங்களையும் தந்து நம்மை வாழ்த்துபவள் நம்முடைய தாய். அப்படிப்பட்ட தாய், நாம் அவளுடைய அடியவர்கள் துன்பப்படுவதை ஒரு காலம் விரும்ப மாட்டாள். அந்த வகையிலே தாயாருடைய திருவருள் இல்லை என்றால், அவளுடைய சிபாரிசு தகவுரை இல்லை என்றால், புருஷகாரம் என்கின்ற வகையிலே பெருமானுடைய திருவருளை நாம் பெறுவது என்பது இயலாத ஒன்று. அதனால்தான் நாம் முதலிலே தாயாருடைய திருவருளை பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் முதலிலே கோவிலிலே தாயாரை தரிசனம் செய்த பிறகுதான் எம்பெருமானை தரிசனம் செய்ய செல்லுகின்றோம். அந்த வகையில் தாயார்தான் நாம் பெருமானிடம் திருவருளை பெற்று உய்வதற்கு காரணமாக இருப்பவள். அதை அந்த ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு பெற்றுத்தருபவள் நம்முடைய தாய்தான். அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய அடியவர்கள் பலருக்கு நேரடியாகவே அருள் செய்திருக்கிறாள். அந்த நிலையை பார்க்கும்போது எந்தளவுக்கு உயர்ந்த நிலையிலே அவள் அருள் செய்திருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், அன்னமாச்சாரியார் அவர் சிறுவனாக இருந்தபொழுது திருமலையிலே சென்று இப்போ எம்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் மலையேறி சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய உறவினர்களோடு. உடன் வந்த உறவினர்களெல்லாம் முன்னே சென்றுவிட இவர் புரியாத ஒரு நிலையிலே அவருக்கு பசியும் வந்து வாட்டுகிறது. அப்படி பசி வாட்டுகின்ற வகையிலே என்ன செய்வது என்று புரியாமல் பசியினாலே துடிதுடித்து போகிறார் அன்னமாச்சாரியார். அந்நேரத்திலே ஒரு கிழவி வடிவிலே ஒருத்தி வந்து அவனுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களையெல்லாம் கொடுத்து நீ இப்படியே செல் என்று வாழ்த்தி அனுப்பினாளாம் அந்த கிழவி. அப்படி கிழவியாக வந்தது யார் என்று நினைக்கிறீர்கள்? நம்முடைய தாயார்தான், அலமேல் மங்கை தாயார்தான். தன்னுடைய அடியவனாக இருக்கின்ற அன்னமாச்சாரியான் கவலைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்பதற்காக வந்து உணவளித்து மலைக்கு அனுப்பி வைத்தார் என்கின்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை இங்கே எண்ணி பார்க்கிறோம். தன்னுடைய அடியவர்கள் பசியாலும் துன்பப்படக்கூடாது, வாழ்க்கையினுடைய சிக்கல்களிலே சிக்கி துன்பப்படக்கூடாது என்பதற்காக அவள் பல்வேறு உபாயங்களை கொண்டு அவர்களை காக்கின்ற நிலையிலே அருள் செய்து வருகிறாள். அந்த நிலையிலே பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும், ஆதிசங்கரர் அவர் அங்கே ஒரு தாயாரிடம் வேண்டி கனகதாரா தோத்திரம் என்கின்ற தோத்திரத்தை அவர் அங்கே யாத்து அதை பாடி முடிக்கிறார். அப்படி பாடி முடித்த நிலையிலே அங்கு பொன்மழை பொழிந்ததாம். பொன்மழை பொழிந்த அந்த ஒரு வரலாறு. அப்படி பொன்மழையை பொழிவித்தது யார் என்று பார்த்தால் நம்முடைய தாயார்தான். தாயார் தன்னுடைய அடியவர்கள் படுகின்ற துன்பம் அதை பொறுக்க மாட்டாதவளாய் அவர்களுக்கு அருள வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்களுக்கு அவர்கள் வேண்டியதை தருகின்ற வகையிலே அருள் செய்பவள் நம்முடைய தாயார். அதற்கு ஆதிசங்கரருக்கு அந்த அவர் வேண்டியபடி கனகதாரா தோத்திரம் பாடி அவர் வேண்டியபடி அங்கே பொன்மழை பொழிந்த ஒரு நிலையினை எண்ணி பார்க்கிறோம். அதே நிலையிலேயே வேதாந்த தேசிகர் அங்கே காஞ்சிபுரத்திலே பிறந்து வாழ்ந்தவர். அவர் பொன்விளைந்த களத்தூர் என்று இன்றைக்கும் செங்கற்பட்டு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு அந்தணன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்கு பொன் இல்லாத, அதாவது பணம் இல்லாத ஒரு நிலையிலே ஆதி, அதாவது வேதாந்த தேசிகரை நாடி தனக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொள்ளுகிறான். எப்படி உதவுவது என்று தெரியாத ஒரு நிலையிலே காஞ்சியிலே
அருள் செய்து வருகின்ற அந்த பெருந்தேவி தாயாரிடம் இவர் பாடுகிறார். பாடி ஸ்ரீதுதி என்கின்ற ஒரு அற்புதமான அந்த இசை பாடல்களை பாடுகிறார். அதை கேட்ட தாயார் அங்கே பொன்னை மழையாக பொழிந்தாராம். அந்த பொன்னை கொண்டு அந்த அந்தணன் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார் என்கின்ற வரலாறு இங்கே இருப்பதை பார்க்கிறோம். அவ்வாறு பொன் பொழிந்த அந்த இடம் பொன் விளைந்த களத்தூர் இன்றைக்கும் போற்றப்படுவதை பார்க்கிறோம். அப்படி தன்னுடைய அடியார்கள் வேண்டியதை, தன்னுடைய பக்தர்கள் என்ன கோருகிறார்களோ அதை கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் துன்பப்படாத அளவுக்கு அவர்களுக்கு அருள் செய்பவள் நம்முடைய தாய். அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும் திருமலையிலே அனந்தாழ்வான் அங்கு ஒரு பெரிய ஏரியை வெட்டினான். அப்படி வெட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே தாயார் தன்னுடைய நிலையெல்லாம் மறந்து அவனுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறார், அந்த திருமலை அனந்தாழ்வாருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அங்கே அந்த ஏரியை வெட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே அவனுடைய கர்ப்பமான, அதாவது பேறு காலத்திலே இருக்கின்ற அந்த அனந்தாழ்வானுடைய மனைவி 8 மாத கர்ப்பிணி, அவள் அந்த மண்ணை தூக்கி கொண்டு செல்வதை பார்க்க இயலாத எம்பெருமான் திருவேங்கடமுடையான் என்ன செய்தான் என்று பார்த்தால், அந்த மண் கூடையை தான் ஏற்றுக்கொண்டு கொண்டு போய் கொட்டினானாம். ஆனால் நம்முடைய குருநாதன் நமக்கு இட்டது நம்மைத்தான் அப்படி உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர, வேறு அதற்கு மற்றவர்கள் உதவியை நாடி அதன் மூலமாக முடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லையே என்ற நிலையிலே அந்த பையனாக வந்த பெருமானிடமே சண்டை போட்டு என்ன செய்தார் என்று பார்த்தால், அவனுடைய முகட்டிலே, அவனுடைய முகவாய் என்று சொல்லுகின்றோமே, அதிலே தான் வெற்றிருந்த கடப்பாறையினாலே அடித்தாராம். அடித்ததினாலே அங்கே ரத்தம் பெருகியது. அந்த பையன் ஓடிவிட்டான். அடுத்த நாள் காலை அந்த சிறு கருவறையிலே இருந்த எம்பெருமானுக்கு அங்கே ரத்தம் கொட்டுவதை பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து அதற்கு அந்த மருந்து வைத்து அந்த மருந்து தான் இன்றைக்கும் பெருமானுடைய அந்த முகவாயிலே வெள்ளையாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி அடித்த ஒரு தன்னுடைய அடியாருக்கு, தன்னுடைய பக்தர்களுக்கு உதவ வேண்டும், பக்தர்களுடைய பெருமையை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அடிபட்டவன் எம்பெருமான். அவனுடைய துணைவியாக இருக்கின்ற நம்முடைய தாயார் என்ன செய்தார் என்று பார்த்தார். இவனை அனந்தாழ்வானை சோதிக்கின்ற வகையிலே, நீ உன்னுடைய அந்த பூக்கட்டி தருகின்ற அந்த வேலையை விட்டுவிட்டு என்னுடன் வந்து பேசு என்று அழைக்கின்றார் திருவேங்கடமுடையான். ஆனால் நான் வர முடியாது என்கின்ற நிலையிலே இவன், என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு இட்ட கட்டளை உன்னுடன் வந்து பேசுவது என்பதல்ல, உனக்கு பூமாலை கட்டித்தர வேண்டும், அதுதான் என்னுடைய ஆச்சாரியனுடைய கட்டளை, அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற நிலையில்தான் நான் செயல்படுவேன் என்று சொல்லி வர மறுத்து விடுகின்றார். இதை கேள்விப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான், திருவேங்கடமுடையான் என்ன செய்தான் என்று பார்த்தால், நம்ம அனந்தாழ்வானுடைய குரு பக்தியை, அவனுடைய மேன்மையை காட்டுவதற்காக அவனுக்கு தொழுநோயை கொடுக்கிறார். தொழுநோயாக கொடுக்கிறீர்கள் வேண்டாமே என்று தாயார் தடுக்கிறார். தடுத்த நிலையிலும் இல்லை இல்லை பொறுத்துப்பார், எதற்காக இந்த தொழுநோயை கொடுத்திருக்கிறேன் என்பதை பின்னால் உனக்கு தெரியும் என்று சொல்லி தொழுநோயாலே கஷ்டப்படுகிறார். இப்படி நீ கஷ்டப்படுகின்றாயே, வா என்னுடன் வந்து பேசு, தொழுநோயை தீர்த்து விடுவோம் என்று சொன்னால் அப்பொழுதும் வர முடியாது என்கின்ற நிலையிலே அனந்தாழ்வான் மறுத்து விடுகிறான். அப்பொழுது தாயார் பெருமானிடம் கெஞ்சி கேட்கிறாள், நம்முடைய அடியான் அவன் என்ன தவறு செய்தான், அவனுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை விளைவித்திருக்கிறீர்களே, என்னதான் அவனுடைய பெருமையை இந்த உலகம் உணர வேண்டும் என்று செய்தாலும் இப்படி அவனை துன்பப்படுவது நியாயமா என்று கேட்டாளாம் நம்முடைய அலர்மேல் மங்கை தாயார், பத்மாவதி தாயார். அது கேட்டனுடைய ஒரு விளைவாக அந்த நோயை சரி செய்தார் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் என்கின்ற வரலாற்றினை பார்க்கிறோம். அப்படி அனந்தாழ்வானுடைய அந்த தொழுநோய் தீர்வதற்கு காரணமாக இருந்து அதை தீர்த்து வைத்தவள் நம்முடைய தாயார். அப்படி அடியவர்கள் பலருக்கு எந்தெந்த வகையிலே அவர்கள் வேண்டுகின்றார்களோ அந்த வகையிலேயே அவர்களுக்கு உதவி செய்பவள் நம்முடைய தாயார். நம்முடைய தன்னுடைய அடியார்கள் துன்பப்படக்கூடாது, அவர்கள் வருத்தப்படக்கூடாது, அவர்கள் எந்த நிலையிலும்
இந்த உலகத்திலே சிரமப்படக்கூடாது என்கின்ற நிலையிலே அவர்களுக்கு தேவையானவற்றை அருள் செய்பவள் நம்முடைய தாய். புருஷகாரம் என்று சொல்லுவார்கள். புருஷகாரம் என்றால் தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த உய்வு நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பரமபதத்திலே வைகின்ற பரமபதத்திலே வாழ்கின்ற ஒரு உயர்ந்த நிலையை வாங்கி தருபவள் அதை அருள்பவன் எம்பெருமான் தான் என்றாலும் அந்த எம்பெருமானிடம் நம்மை பற்றி சிபாரிசு செய்து நாம் செய்த பாவங்கள் இருக்கின்றனவே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவைகளை கருத்திலே கொள்ளாமல் தன்னுடைய அடியார்களாக இருக்கின்ற அந்த பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அவள் வேண்டுவாளாம். அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே ஒரு சிபாரிசு என்று சொல்லுகின்றோமே, அப்படிப்பட்ட சிபாரிசு தகவுரை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தகவுரையினை செய்பவள் நம்முடைய தாயார். எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையிலே இருப்பவள் அவள் நமக்காக இறங்கி வந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் பிரார்த்திக்கின்றாள் என்றால் எந்த அளவுக்கு அவள் நம் மீது கருணை கொண்டிருக்கிறாள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாயார் தன்னுடைய பக்தர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் அவர்களை உயர்த்தி விட வேண்டும், அவர்கள் சிறிதளவும் துன்பப்படக்கூடாது என்கின்ற நிலையிலே அருள் செய்து கொண்டிருப்பவள். Swaha Vitra Swaha
बृहस्पतय स्वाहा मित्राय स्वाहाय 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 इन्द्रदाय स्वाहा क्रन्दाय स्वाहा वक्रन्दाय स्वाहाय स्वाहा प्रप्रोदाय स्वाहा गन्धाय स्वाहा क्रादाय स्वाहा निवेदाय स्वाहोपाविष्टाय स्वाहा वन्देदाय स्वाहा वल्गदे स्वाहा आदेनाय स्वाहा नयानाय स्वाहा स्वपादे स्वाहा जाग्रदे स्वाहा स्वाहा प्रबुद्धाय स्वाहा विश्रम्भमाणाय स्वाहा विशद्धाय स्वाहा सग्रहाणाय स्वाहोपस्थिताय स्वाहायनाय स्वाहा नयनाय स्वाहा स्वाहादावाय स्वाहोऽग्रवाय स्वाहो रुदाय स्वाहा सुवराय स्वाहा सुवृदाय स्वाहा ब्रह्माय स्वाहो वेदाय स्वाहा जवाय स्वाहा बलाय स्वाहा विवर्तमानाय स्वाहा विवर्ताय स्वाहा विधोमानाय स्वाहा विधोदाय स्वाहा श्रोहमानाय स्वाहा रण्वदे स्वाहा वीक्षमानाय स्वाहा खेदाय स्वाहा वीक्षिताय स्वाहा रमेशाय स्वाहा यदद्यतस्मै स्वाहा यत्पिबादितस्मै स्वाहा यन्मात्रं करोदितस्मै स्वाहा कुर्वते स्वाहा कृताय स्वाहा हिरण्यपाणि मोदय सवितरमपक्वय सजता देवता पदम् देवस्वजदो महेन्द्रसावितरः वामहे सुमदिज्ञसत्यराजसम् सोमदेव्रतो राजज्ञसावितरे महे प्रदेवाय मदेविदे महेशाविदारमपक्वये आसवं देववेदये देवस्य सवितर्मदिमासवं विष्णदेव्यं धिया भगं मनामहे अग्रजस्तोमेन बोधय समिधानो अवर्त्यम् अव्यादेवेशो न दधत् सहो व्यवालमर्त उषक्तो तच्च नाहितः अग्न्यर्धया स्मरन् वदे तं त्वाधृतस्नयेमहे चित्राभानो सर्वदम् देवा आवेदये महा अग्न्यं दोतं वरोदेहव्यवाहमपब्रुवे देवा आदया दिहा अजे जनाहि पापमानसौर्यं विदारे सत्मानापयाः सो देवया रज्जमानः परं या मात्रा प्रभो पित्रा स्वाधिहयोस्यत्योऽधिमयो शर्वासि सत्येऽसि वाद्यासि वृषासि मना असि ययोर्नामादिसुर्नामादित्यानां पद्मान्वेः
ब्रह्म मेधाय प्रोक्षेदग्नरक्षता निहरन्देरिहरा मता मेह धृतेरिह स्वधृति स्वाहा काय स्वाहा कस्मै स्वाहा कदमस्मै स्वाहा स्वाहाधिमाभेदाय स्वाहा परप्रजापादय स्वाहा चित्रं विज्ञादाय अदित्ये स्वाहादित्ये मह्ये स्वाहादित्ये स्वमृलेकाये स्वाहा सरस्वत्यै स्वाहा सरस्वत्ये महताय स्वाहा सरस्वत्ये बृहत्यै स्वाहा भोष्णे स्वाहा भोष्णे प्रापत्याय स्वाहा भोष्णे रन्धिराय स्वाहा स्वाहा दुरेवाय स्वाहा पुरोरोमाय स्वाहा विष्टावे स्वाहा विष्टावे निभोयपाय स्वाहा विष्टावे शिपिविष्टाय स्वाहा विश्व देवस्य ने दुर्मर्तो मुरेद सख्यम् विश्वरायेषद्यदिद्यं नम्रणेत पुष्यसे स्वाहा आब्रह्मन् ब्राह्मणो ब्रह्मवर्चसे जायता महाराष्ट्रराजन्याः सुराय शव्यो दिव्याधेमाः रथो जायता ग्लानड्वानासप्त पुरन्धर्योष ज्येष्ठाराधेष्ठा सभयो युवास्य जमानस्य वीरो जायता निगामेन पर्जन्यो वर्षत फलावत्यो न ओषधय पच्यन्ता योगक्षेमाणः कल्पदा प्राणाय स्वाहा पानाय स्वाहा व्यानाय स्वाहा चक्षोषे स्वाहा श्रोत्राय स्वाहा वाचे स्वाहा मनसे स्वाहा प्राच्ये दिशे स्वाहार्वाच्ये दिशे स्वाहा दक्षिणाय दिशे स्वाहार्वाच्ये दिशे स्वाहा प्रत्यच्छे दिशे स्वाहार्वाच्ये दिशे स्वाहो दिच्छे दिशे स्वाहार्वाच्ये दिशे स्वाहा ऊर्ध्वाय दिशे स्वाहार्वाच्ये दिशे स्वाहार्वाच्ये दिशे स्वाहार्वाच्ये दिशे स्वाहा अद्य स्वाहा वार्भ्य स्वाहोदगाय स्वाहा तिष्ठन् देभ्य स्वाहा श्रवन् देभ्य स्वाहा चिन्दमानाभ्य स्वाहा कोऽप्याभ्य स्वाहा सोऽद्याभ्य स्वाहा धार्याभ्य स्वाहा अर्णवाय स्वाहा समुद्राय स्वाहा शरीराय स्वाहा वादाय स्वाहा धूमाय स्वाहा ब्रज स्वाहा मेघाय स्वाहा विद्योतमानाय स्वाहा स्तनयदे स्वाहा
आयुर यज्ञानागल्पदा स्वाहा प्राण यज्ञानागल्पदा स्वाहा बाण यज्ञानागल्पदा स्वाहा व्यान यज्ञानागल्पदा स्वाहा उदान यज्ञानागल्पदा स्वाहा समान यज्ञानागल्पदा स्वाहा चक्षर यज्ञानागल्पदा गस्वाहा श्रोत्र यज्ञानागल्पदा स्वाहा स्वाहा मनो यज्ञानागल्पदा स्वाहात्मा यज्ञानागल्पदा स्वाहा पृष्ठ यज्ञानागल्पदा स्वाहा ब्रह्मा यज्ञानागल्पदा स्वाहा यज्ञ यज्ञानागल्पदा स्वाहा ज्योतिर यज्ञानागल्पदा स्वाहा स्वर यज्ञानागल्पदा स्वाहा एकस्मै स्वाहात्वाभ्याज्ञ स्वाहा सदाय स्वाहा सदाय स्वाहा व्यष्टे स्वाहा स्वर्गाय स्वाहा हिरण्यगर्भसमावर्धताग्रे भूतस्य जातपतिरेकासेत् सदा आधार पृथिवेन्द्यामुदेमाङ्कस्मै देवाय हविषा विधेमः उभयामग्रे दोष प्रजापादय त्वाजुष्टं गृह्णः एष देयो निरिन्दोर्यस्ते महिमा यस्तेऽहं संवत्सरे माहिमासं भवो वयस्ते माया अन्तरिक्षे महिमासं भवो वा यस्ते दिवसोर्ये महिमासं भवो वा प्रजापादये स्वाहा देवेभ्यः திருச்சானூரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கல்யாண மகோத்சவ வைபவத்தை இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வைபவத்திலே பல்வேறு ஆராதனைகள் நிகழ்த்தப்பட்டன. பிறகு இந்த திருக்கல்யாண வைபவத்திலே பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி கட்டப்பற இருக்கின்ற காப்புக்கள் பூஜிக்கப்பட்டன. அவ்வாறு பூஜிக்கப்பெற்ற காப்புக்கள் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கட்டப்பெற்ற அந்த அற்புத வைபவத்தையும் நாம் சேவித்து மகிழ்ந்தோம். அதைத் தொடர்ந்து பெருமானுக்கு பூணூல் அணிவிக்கப்பட்டது. பிறகு சடாரி பூசை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து எரிதழல் இங்கே ஓம்பப்பெற்றது. எரிதழல் ஓம்பப்பெற்ற பிறகு இங்கே அந்த இந்த திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி பிராட்டிக்கு சூட்டப்பெற இருக்கின்ற அந்த திருமாங்கல்யம் பூஜிக்கப்பெறுகின்ற அந்த அற்புதமான வைபவத்தை நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கல்யாண வைபவத்தினுடைய முக்கிய நிகழ்வாக அமையப்போகின்ற அந்த மாங்கல்யம் சூட்டுதல், அந்த மாங்கல்யம் சூட்டுதல் வைபவம் எப்பொழுது நிகழும் எப்பொழுது நிகழும் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த சிறப்பான வைபவத்திலே பிராட்டிக்கு சூட்டப்பெற இருக்கின்ற அந்த திருமாங்கல்யம் இப்பொழுது பெருமானுடைய திருமுன்னிலையிலே, சீனிவாசனுடைய திருமுன்னிலையிலே இங்கே பூஜிக்கப்பெறுகின்ற அந்த அற்புதமான வைபவம் அதை சேவிக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருமாங்கல்யம் இங்கே பிராட்டிக்கு சூட்டப்பெறுகின்ற அந்த அற்புதமான வைபவத்தை நாம் சேவிக்க இருக்கிறோம். நாமெல்லாம் அவர்களை பூஜிக்கின்ற நிலையிலே ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று போற்றுகின்ற நிலையிலே இங்கே அந்த திருமாங்கல்யம் பிராட்டிக்கு சூட்டப்பெற இருக்கிறது. பிராட்டி என்று பார்க்கும்பொழுது ஜீவன் என்னும் புருஷனை ஒரு பொருள் பொறிந்த புருஷனாக ஆக்குவதால் புருஷகார என்று அவளுடைய செயல்பாடு இங்கே விவரிக்கப்படுகிறது. பகவான் வள்ளல்தான், சந்தேகமில்லை. நம் பாவங்களை கொண்டு
கோபமுற்று நாம் செய்த பாவங்கள் இருக்கின்றனவே, அந்த பாவங்களைக் கண்டு கோபமுற்று இம்மை மறுமை செல்வங்களை கொடுக்க மறுக்கிறார் எம்பெருமான். தன் குழந்தைகளுக்காக தன் கணவனிடம் வாதாடி தன் அன்பாலும் அழகாலும் அவனது கோபத்தை நீக்கி எம்பெருமானது கோபத்தை நீக்கி அருள் புரிய செய்கிறாள். இது எந்தளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை என்பதை எண்ணி பார்க்கிறோம். அப்படி திருமாலையே புருஷனாக்குவதாலும் புருஷகாரக காரே என்று அவள் போற்றப்படுகின்றாள். நம்முடைய ஜீவன் பரந்தாமன் இவர்களுக்கு பாலமாக இருப்பவள் நம்முடைய தாய். பிராட்டியின் உதவியின்றி நாம் பெருமானுடைய திருவருளை பெற இயலாது. ஆனால்தான் அவள் ஸ்ரீ என்னும் திருநாமத்தை பெற்றிருக்கிறாள். ஸ்ரீ என்றால் செல்வம், அழகு என்றெல்லாம் பல்வேறு பொருள்களை சொல்கிறோம். அப்படி நமக்கு செல்வமாக, ஏன் பெருமானுக்கே செல்வமாக விளங்குபவள் அவள்தான். என்றைக்கும் பெருமானை பிரியாதவளாக அவனுடைய திருமார்பிலே கொலுவிருப்பவள் நம்முடைய தாயார். தன்னுடைய மார்பிலே அவளை தாங்கியதாலே அவன் பெருமைப்படுகிறான். அந்த வகையிலே என்றைக்கும் பெருமானை பிரியாதவளாக இருக்கின்ற அந்த பிராட்டி இப்போது இங்கே இந்த திருமண வைபவத்தை கண்டருடுகின்றாள். இதோ இந்த திருக்கல்யாண வைபவத்திலே பிராட்டிக்கு சூட்டப்பெற இருக்கின்ற திருமாங்கல்யம் நாமெல்லாம் செவித்தற் பொருட்டு நமக்கு காட்டப்பெறுகிறது. இதோ சூட்டப்பெற இருக்கிறது. Ha ha ha!
चतुष्पद कस्मै देवाय अविशाह विधेमा वयमरेतोषि प्रजापतये त्वाजुष्टं गृह्णाम येष ते योनिश्चन्द्रमा अस्ते महिमा यस्ते वयस्ते पृथिव्यामग्नौ माहिमासं बभूव यस्ते नक्षत्रेण चन्द्रमासि महिमासं बभूव तस्मै ते महिम्ने प्रजापातये ते स्वाहा प्रजापातये देवेभ्य स्वाहा युञ्जन्ते ब्रध्रमारुषं चरन्तं परेतस्तुषः रोचन्ते रोचनाधिभिः जन्दस्य काम्या हरे विपक्षसारथे शोणा दृष्टो नृपाः यद्वादो अपो अगणे गन्प्रियामिन्द्रस्य तन्वम् एतज्ञस्तोतरणापथा पुनरश्व आवर्तयासिनः ुणाहुते अदयम् वै पूर्णाहुते अस्यामेव प्रदिष्ठते ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् स्वाहा ॐ महादेव्यै च विद्महे विष्णुभक्त्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्
Thank you.
प्रयच्छ प्रयच्छ